ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜு குக்கிங் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோக்னட், டெசிகேட்டட் கோக்னட் வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி, ரெண்டு விதமான ஃப்ளேவரில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு கப் சர்க்கரை வந்துட்டு 100 கிராம் அளவுங்க. இந்த 100 கிராம் சர்க்கரையை நம்ம கடாயில் சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு பாகு ரெடி ஆகட்டுங்க. நல்லா கொதித்து வந்து பாகு ரெடி ஆகணுங்க. அதாவது ஒரு கம்பி பதம், அந்த பதத்துக்கு பாகு ரெடி ஆகணும். நான் உங்களுக்கு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கைகளால் எடுக்கும்போது நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இப்படி கையில் ரெண்டு விரல்களையும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது கம்பி மாதிரி வருங்க. அதுதான் ஒரு கம்பி பதம். இதோ பாருங்கள், நான் காமிக்கிறேன். இதோ இப்போ இது தாங்க ஒரு கம்பி பதம். இப்போ இது வந்துடுச்சு, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. அதுக்கடுத்ததாக நான் இப்போ வந்துட்டு டெசிகேட்டட் கோக்னட் வந்துட்டு 100 கிராம் எடுத்துருக்குறோம் இல்லையா சர்க்கரை, 200 கிராம் டெசிகேட்டட் கோக்னட் நம்ம எடுத்துக்கணுங்க. டெசிகேட்டட் கோக்னட் உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேங்க அந்த ரெசிபியும். அதுக்கப்புறம் கோக்னட், டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலரி விட்டுருணுங்க. கைவிடாமல் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும் நம்ம அதுக்கடுத்ததான் வந்துட்டு மில்க் பவுடர் 100 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் சேர்த்துக்கோங்க. அதாவது சர்க்கரை 100 கிராம், டெசிகேட்டட் கோக்னட் 200 கிராம், மில்க் பவுடர் 100 கிராம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு ஃப்ளேவர் செய்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ இதிலிருந்து பாதியை நம்ம எடுத்துக்கலாம். பாதியை எடுத்துட்டு ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கடுத்ததாக கொக்கோ பவுடர் பார்த்திங்க அப்படின்னா, நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் பாலில் கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி நான் கலந்துருக்கேன். கலந்து இதில் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் லிக்விட் மாதிரி இருக்கும், அது கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதையுமே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு பதத்தில் வரணுங்க. அதுக்கடுத்ததான் நம்ம ஒயிட் ஃப்ளேவர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு ஒரு சின்ன தட்டிட்டு ஒரு சின்ன கப் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாங்க. நான் இப்போ உங்களுக்கு கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. தடவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன கப் மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா, அதாவது ரொம்பவும் ஆற வேண்டாம், மீடியமாக ஆறி இருந்தது அப்படின்னா நீங்கள் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு கப் மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரெண்டு ஃப்ளேவர் செய்யும்போது இந்த ஒயிட்டில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த ப்ரௌன் கலர் படும்போது இந்த ஒயிட் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்துட்டு நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணும்போது வெளியிலையும் கலர் வந்து அந்த ப்ரௌன் கலரை பட்டுருச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக தெரியாது. அதனால் நீங்கள் முதல்லையே இந்த மாதிரி சின்னதாக கப் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரௌன் கலர் செஞ்சு வச்சுருக்குறீங்களா, சாக்லேட் ஃப்ளேவர், ப்ரௌன் சாக்லேட் ஃப்ளேவர் வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் உருட்டி அதில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பால் மாதிரி நீங்கள் பிடிச்சுக்கோங்க. அதாவது நம்ம லட்டெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்போ நான் அது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சு காமிச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே வைக்கும்போது ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து, பெரிய சைஸாக எடுத்தோம்னா பெருசு, சின்னதாக எடுத்தோம்னா சின்னது. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம ப்ரௌனில் ஒயிட் வைக்க போகிறோம். இப்போ அதுக்கு வந்துட்டு இப்போ ப்ரௌன் வந்துட்டு நம்ம அதே போல் ஒரு கப் மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே போல் தாங்க. அதை இதே போல் செஞ்சுட்டு உள்ளே ஒயிட் ஃப்ளேவர் வச்சுட்டு மில்க் ஃப்ளேவர், இது நல்லா இருக்குங்க. இது மில்க் ஃப்ளேவர் அப்படியே இருந்துச்சு. நம்ம இந்த கோக்னட் சாக்லேட் சாப்பிடுவோம் இல்லையா, பார் சாக்லேட், அதே போலயே இருந்தது டேஸ்ட்டு. இப்போ இதையும் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்ததான் நம்ம இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட்டை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுட்டு பூரிக்கட்டை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட் ஆயிரும். ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஈவனாக பண்ணிக்கோங்க. பண்ணினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு
நல்லா ஃப்ளாட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட் ஆயிரும். அதே போல் ப்ரௌன் கலர் சாக்லேட்டையும் நம்ம இது மேலே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா அதுவுமே அப்படியே செட் ஆகிக்கும். நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதை ரோல் பண்ணிக்கலாம். நான் தேய்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே தேய்ச்சிட்டேன். நீங்கள் அடுத்தது தேய்க்கும்போது நீங்கள் செய்யும்போது ஓரளவுக்கு மீடியமாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துக்கலாங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சு, 20 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் செஞ்சு எடுத்து வச்சாச்சுங்க, வெளியில் எடுத்தாச்சு. வெளியில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். ப்ரௌன் கலரும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கு மேலே டெசிகேட்டட் கோகனட் லைட்டாக தூவிக்கோங்க. தூவினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து தான் நம்ம இதை வந்துட்டு ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அதிகமான பொருட்கள் கூட கிடையாது. பண்டிகை காலங்களில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.